நீ சொல்றத மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவிற்கு உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவேன் என்றால், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செஞ்சு செஞ்சு முடிச்சு இவர் சொன்னா நடந்துறியா அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். கையத்தட்டு. உங்கூட நான் இருக்கிறேன்றதை இஸ்ரவேலர் அறியும்படிக்கு அவனை அறிய வைக்கிறது, அவனை உணர்த்துறது, அவன் மண்டையில் சுருன்னு ஏற்றுறது, இதெல்லாம் அவர் வேலை. கையை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அதெல்லாம் அவர் புரிய வச்சிருவார். யார் யாருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிருவார். ஆமாம், தட்டி கொடுத்து புரிய வைக்கிறவனுக்கு தட்டி கொடுத்து புரிய வைப்பார், தட்டி புரிய வைக்கிறவனுக்கு தட்டி புரிய வைப்பார், எப்படினா அவன் புரிய வச்சிருவார். அல்லேலூயா, ஆமென். சோ அறியும்படிக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றால் உன்னை கனப்படுத்துவேன். நம்பர் ஒன், மேன்மை என்றால் கனம், மேன்மை என்றால் புகழ்ச்சி. கர்த்தர், இன்று முதல் உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேனா, எழுதி வச்சுக்காங்க, உங்க பேரு புகழ் பிரஸ்தாவம் அப்படியே புரிய போகும். ஆமென். என் அன்புக்குரியல் ஒன்றை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம் பேரை பெரும்படி உங்களை கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சிடறாங்க பாருங்க. ராஜாக்களோட உட்கார வச்சிருந்து உட்கார வச்சிடறாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல் கிரிட்டிசிசம் வரும்போது இன்டர்நேஷனல் ஃபிகர் கூட உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவனுக்கே தெரியாமல் அவன் உங்களை எவ்வளவு மதிக்கிறான்றதை காட்டுறான். ஸோ உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதே மேன்மைப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த மாதம் தொடங்கினோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், அப்போ மோகன்சி மக்கள்லாம் வந்து என்ன சார், ஏன்னா ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்காங்க, ஐயோ அண்ணனை பேசிட்டாங்க பக்கத்தில் இவரை பேசுகிறப்ப இவரும் அன்னை மாதிரி தான் இருப்பார் போல, இவரும் கொடுக்குற ஓட்டை போடுங்கடான்ட்டாங்க. கூட்டணி ஓட்டு நமக்கு வேற விழுகுது, என்ன செய்கிறது என்ற விவரம் இந்த கேட்டுட்டு செய்ய வேணாமா? கடைசியில் வந்து ஏடிஎம்களை கூட்டணி வச்சா என்ன ஆகும்? அதாவது எந்த டாப்பில் லீடிங்கில் இருக்க கட்சியில் கூட்டணி வச்சா நீ ஜெயிச்சிருவீங்க, உங்களை கொண்டு அங்கே கூட்டணியில் சேர்த்துட்டேன். கடைசியில் அங்கே பார்க்குற இவர் யார், அண்ணன் கூட சேர்த்து அவரையும் போய் பாருன்னு பார்த்தோரே, இவர் நல்லா பண்ணுறாரியா அப்படி லாலந்து எல்லாம் கிரேஸ்க்கு வந்துரு அப்படின்னு வந்து. ஸோ என்ன நடக்குது, எல்லாமே நல்லா நடக்குது இல்லை இல்லையா சொல்லுங்கள். போன வாரம் ஜஸ்டின் இந்தியா என்கிற பேஜ் மட்டும்தான் நம்ம பேஜ் நான் சொன்னேன்ல, சொல்லிட்டு போகிறேன், அடுத்த ரெண்டு நாள் ஜஸ்டின் இந்தியானே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஜஸ்டின் இந்தியா அப்படி நீ உள்ளே போனாலும் 30,000 லைக்குக்கு மேலே இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒரே நாளில் நீ 30,000 கொண்டு வர முடியாது. ஆ ஆமாம், 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் என்ன சொன்னேன், நான் வியூவர் சொன்னேனா, சப்ஸ்கிரைபர் 30,000 லைக்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஜஸ்டின் இந்தியா அப்படின்னு. ஸோ காட் இஸ் குட். மேன்மை என்றால் புகழ்ச்சி. கர்த்தர் உங்கள் புகழ்ச்சியை பெருக பண்ணுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீ வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், சொந்தக்காரங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் புகழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். பெருகுவீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், உங்கள் கிளாஸ் ரூமில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார். ஆமேன். ரெண்டாவது 2 Samuel 23:1 சொல்கிறார், உன் வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. 2 Samuel 23:1 சொல்கிறாரு, உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சொல்றத மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவிற்கு உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவேன் என்றால், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செஞ்சு செஞ்சு முடிச்சு இவர் சொன்னா நடந்துறியா அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். கையத்தட்டு.